விக்கா பட்டர்ஃப்ளை தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான குளிர்ச்சியான ஆரோக்கியமான வெந்தய களி செய்ய போகிறோம். இன்னும் உலக்கிட்டு ஒரு உலக்க சாப்பாட்டு அரிசி எடுத்துக்கோங்க. அது தனியாக வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு கை உளுந்து, ஒரு நாலு விரல்ட்டு கொஞ்சம் அதிகமாக வெந்தயம் போட்டு அது தனியாக வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இதை அரிசி தனியாக மொதல் மிக்சியில் அடித்து மாவு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த உளுந்து வெந்தய கலவையை தனியாக மிக்சியில் அடித்து மாவாக கலந்து இந்த பதம் வர மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெந்தய களிக்கு நான் ரெண்டு வட்டை கருப்பட்டி எடுத்துருக்கேங்க. அதை தட்டி காய்ச்சி வச்சுக்கோங்க. வடச்சட்டியில் நல்லெண்ணெய் நல்லா சுற்றி கிரீஸ் ஆகிற மாதிரி சுற்றி சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போ கலந்து வச்ச இந்த மாவு கலவையும் நல்லா தட்டி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கட்டி சேராத மாதிரியும் அடி பிடிக்காத மாதிரியும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு களி அழகாக வந்துடும். இது சாப்பிட்டிங்கன்னா உடம்பு சூடேறதுக்கு தடுக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையாக கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாக தான் அதுவும் தேவைப்படும் போது தான் இந்த பதம் வரும்போதே மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கிண்ணத்தில் தண்ணி தொட்டு மாவு அப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாது. அவ்வளோதாங்க. இந்த இது பதம் வந்த உடனே காய்ச்சி வச்சு கருப்பட்டி பாகையும் இதில் ஊற்றி கட்டி சேராமல் பிரட்டி விட்டுறலாம். அவ்வளோதான், உங்களுக்கு சுவையான ஆரோக்கியமான வெந்தய களி ரெடி. இது ரெடியான உடனே நீங்கள் தட்டில் தட்டி கொஞ்சமாக குழி போட்டு நடுவில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும். இதில் வடச்சட்டியில் அடியில் ஊற்றிருக்கிற கறிப்பத்து இருக்கு இல்லையா, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நீ நான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு ஆரோக்கியமாக வாழும்.